இனிப்பு பண்டங்களின் விலைகள் அதிகரிப்பு. பாடசாலை விடுமுறையில் மாற்றம், கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு. தற்போதைய விலையை விட குறைந்த விலையில் எரிபொருள், எரிசக்தி அமைச்சின் அறிவிப்பு. பால்மா விலை குறைப்பு தொடர்பில் வெளியாகிய புதிய அறிவிப்பு. தமிழ் சிங்கள புத்தாண்டு வரவுள்ள நிலையில் பண்டிகை காலத்தையொட்டி சந்தையில் இனிப்பு பண்டங்களின் விலை அதிகரித்துள்ளது. அத்துடன் வெற்றிலையின் விலையும் அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கொக்கிஸ் ஒன்றின் விலை 30 ரூபாவாகவும் ஆஸ்மி ஒன்றின் விலை 120 ரூபாவாகவும் அதிகரித்துள்ளது. புத்தாண்டு சடங்குகளுக்கு பயன்படுத்தப்படும் வெற்றிலை பாக்கு ஒன்றின் விலையும் 320 ரூபாவாக அதிகரித்துள்ளது. அதேவேளை இனிப்பு உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் சீனி, தேங்காய் எண்ணெய், பாசி பயறு, தேங்காய் போன்ற மூலப்பொருட்களின் விலை அதிகரிப்பு காரணமாக உற்பத்தி பொருட்களின் விலைகளை அதிகரிக்க வேண்டியுள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். 2022 கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்க தீர்மானிக்கப்பட்டதை அடுத்து பாடசாலை விடுமுறை காலத்தை திருத்துவதற்கு கல்வி அமைச்சின் அதிகாரிகள் தீர்மானித்து வருகின்றனர். எதிர்வரும் 17ஆம் தேதி ஆரம்பமாகவும் பாடசாலை தவணை 29ஆம் தேதி வரை தொடரும். இந்த நிலையில் புதிய பாடசாலை நேர அட்டவணையில் விரைவில் அறிவிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்போது எதிர்வரும் 29ஆம் தேதி ஆரம்பமாகும் 2022 கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மேலும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை வினாத்தாள்களுக்கான விடைத்தாள்களை திருத்துவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக 2022 கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை பிற்போடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டினுள் தற்போதைய விலையை விட குறைந்த விலையில் எரிபொருளை விநியோகிக்க சில நிறுவனங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மேலும் கூறுகையில், நாட்டில் எரிபொருள் சந்தையில் பிரவேசிக்க அனுமதி வழங்கப்பட்ட வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்த வருடம் ஜூன் மாதம் முதல் தொழில்பாடுகளை ஆரம்பிக்க உள்ளன. குறித்த 3 நிறுவனங்களுடனான ஒப்பந்தம் கைச்சாத்திடல் எதிர்வரும் 2 மாதங்களுக்குள் நிறைவுறுத்தப்படும். தற்போதைய விலையை விட குறைந்த விலையில் அந்த நிறுவனங்களுக்கு நாட்டினுள் எரிபொருளை விநியோகிக்க வாய்ப்பு ஏற்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சீனாவின் சிபோக், ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலியம் மற்றும் அமெரிக்காவின் RM ஃபாக்ஸ் ஆகிய நிறுவனங்களுக்கு இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 20 வருடங்களுக்கு நாட்டிற்கு எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கு, களஞ்சியப்படுத்துவதற்கு மற்றும் விநியோகிப்பதற்கு குறித்த நிறுவனங்களுக்கு அண்மையில் அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. எதிர்வரும் சில மாதங்களில் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை மேலும் குறையலாம் என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜூன் மாதத்திற்குள் பால்மா விலை மேலும் குறையலாம் என பால்மா இறக்குமதியாளர் சங்கத்தின் உறுப்பினர் லக்ஷ்மண் வீரசூரிய தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் பால்மாவின் விலையும் குறைக்கப்பட்டதுடன் அதன்படி 400 கிராம் இறக்குமதி செய்யப்பட்ட பால்மா பொதியொன்றின் விலை 80 ரூபாவால் குறைக்கப்பட்டது. இந்த நிலையில் இறக்குமதி செய்யப்பட்ட 400 கிராம் பால்மா பொதி 1120 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதுடன் 1 கிலோ பால்மாவின் விலை 3100 ரூபாவிலிருந்து 200 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனிப்பு பண்டங்களின் விலைகள் அதிகரிப்பு. பாடசாலை விடுமுறையில் மாற்றம், கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு. தற்போதைய விலையை விட குறைந்த விலையில் எரிபொருள், எரிசக்தி அமைச்சின் அறிவிப்பு. பால்மா விலை குறைப்பு தொடர்பில் வெளியாகிய புதிய அறிவிப்பு.